அவர் பொடா சட்டத்தில் கைதாகி வேலூர் சிறையில் அடைபட்டிருந்தப்போ இன்று நாம் பார்த்த அந்த படக்காட்சியிலெல்லாம் வந்துச்சு. வேலூர் சிறையில் அடைபட்டிருந்தப்போ அப்போ நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி, ஏற்கனவே அமைச்சிருக்கிறோம். அப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் என்னையும் அண்ணன் துரைமுருகன் அவர்களையும் அழைச்சு இந்த கூட்டணி சம்பந்தமாக வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய அண்ணன் வைகோ அவர்களை போய் பார்த்துட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கிட்டு வா என்று அனுப்பி வைக்கிறாங்க. சிறையில் போய் பார்த்தோம், சிங்கத்தை குகையில் சந்திப்போம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி போய் சந்திச்சுருக்கார். சிங்கத்தில் குகையில் சிங்கம் மாதிரி அவங்க வந்திருந்தார். அந்த ஒப்பந்தத்தை கொடுத்தோம், படிச்சு கூட பார்க்கல, கலைஞர் சொல்லிட்டார்ல கையெழுத்து போறேன்னு போட்டேன். அதெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எத்தனையோ மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த மாநாட்டில் அண்ணன் வைகோ பேசுறாருன்னா அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அவருக்கு நினைவு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, அவர் எப்போதுமே கரெக்டாக லஞ்ச் நேரத்தில் விடுவாங்க, ஏன்னா கூட்டம் கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா மதிய நேரம் ஆக எல்லாம் ஒத்தொத்தரும் எஞ்சி எஞ்சி போயிட்டு இருப்பாங்க, ஆனால் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. மதிய நேரத்தில் தான் அண்ணன் வைகோ பேசுவார், அதனால யாரும் எழுந்து விட போக மாட்டாங்க, நான் உட்பட. அவர் ஒவ்வொரு முறையும் மாநாட்டில் பேசுனதுக்கு பிறகு உடனடியாக அவருக்கு முதல் டெலிஃபோன், அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, முதல் டெலிஃபோன் பண்ணி அவருக்கு ரொம்ப உணர்ச்சியாக பேசுனீங்க, ரொம்ப வேகமாக பேசுனீங்க, எங்களுக்கெல்லாம் மெய் செலுத்து போச்சு அப்படின்னு அவர் இடத்துல நான் பலமுறை சொன்னது உண்டு. நேரமில்லை, பேசிக்கிட்டே இருக்கலாம். 56 வருஷம் அவருடைய அரசியல் வாழ்வு, அதை 1.5 மணி நேரத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஆனால் அது மிக சிறப்பாக, மிகுந்த எழுச்சியோடு, உணர்ச்சியோடு, நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக நமக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தம்பி ரவி, நம்முடைய துரை ரவி அவர்களை எவ்வளவு போராட்டினாலும் தகும். ஆக தலைமை கழகத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். முடிஞ்ச உடனே அந்த வைகோ கையை பிடிச்சி சொன்னேன், தம்பி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு, அவருக்குள்ளபடி என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். முடிஞ்ச உடனே சொன்னேன், 2 வருஷமாக வந்து 1.5 வருஷமாக கஷ்டப்பட்டான் அப்படின்னு அவர் பெருமையாக சொன்னார். படக்காட்சியிலே வந்துச்சு, கலைஞர் அவர்கள் உடல் நிலைவுற்று அவர் ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சென்னை கோபாலபுரத்தில் தன்னுடைய இல்லத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தப்போ நம்முடைய அண்ணன் வைகோ அவர்கள் என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தலைவரை பார்க்கணும், கலைஞரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். உடனே அவருக்கு தலைவரிடத்தில் என்ன சூழ்நிலை வந்து பார்க்க வைக்க முடியும்னு மருத்துவர்கிட்ட கலந்து பேசி அதற்கு பிறகு அவரிடத்தில் சொல்லி அவரும் அந்த நேரத்துக்கு வந்தார். அவர் வந்து அந்த மாடிப்படி ஏறி உள்ளே நுழையும் போதே தலைவர் அவர்கள் அந்த ஹாலில் உட்கார்ந்துருக்கிறாரு. உடனடியாக யாரையும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அந்த உடல்நிலை அந்த சூழ்நிலை அவருக்கு இருக்குது. இருந்தாலும் அவர் அந்த கருப்பு துண்டை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு சிரித்தார். ஆனால் வைகோ சார் வந்த உடனே கையை நீட்டினார். அண்ணன் வைகோ அவர் ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அழுத ஆரம்பிச்சிட்டார். நான் பக்கத்துலேருந்து தட்டி கொடுத்து அண்ணன் அழாதீங்க, சமாதானம் வருங்க, சமாதானப்படுத்துகிறேன். இன்னும் அந்த காட்சி நடக்கு பசுமையாக இருக்குது. அப்போ நடந்த சம்பவத்தை பற்றி அதற்கு பிறகு திருச்சியில் நடைபெற்ற மதிமுகவை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு புத்தக வெளியீட்டு விழா. என்னை அழைச்சிருந்தாருன்னு அந்த வைகோ அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு என்ன அழைச்சிருந்தார், நான் போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் நான் பேசுகிறப்ப சொன்னேன், அண்ணன் வைகோ அவர்கள் சமீபத்தில் தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து தலைவர் கையை பிடிச்சிக்கிட்டு அண்ணா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எப்படி நான் பக்கபலமாக பல ஆண்டு காலம் இருந்தோம்னோ அது மாதிரி தம்பி ஸ்டாலினுக்கு இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னது. அதைத்தான் சொன்னேன், சொல்லிட்டு பேசுகிறப்ப சொன்னேன், திருச்சியில் பேசுகிறப்ப சொன்னேன், அண்ணன்
நீங்கள் எப்படி எனக்கு துணை இருப்புன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு எப்போ துணை இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினாரோ விரும்பவில்லை எனக்கு தெரியாது. ஆனால் கூட்டம் அமைத்த நேரத்தில், இடங்கள் எல்லாம் ஒதுக்கீடு செஞ்ச நேரத்தில் நான் இடத்துல உரிமையோடு சொன்னேன், ஆனால் உங்கள் உடல் தான் எனக்கு முக்கியம், எனக்கு மட்டும் இந்த நாட்டுக்கு முக்கியம், அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு இட தொகுதியில் போய் நின்று அந்த இடத்துல வேட்பாளராக நின்றுட்டால் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சுற்றுப்பயணம் செய்ய முடியாது. அதனால் மாநிலங்களிடையே உங்களை குரல் தொடர்ந்து ஒழிக்கணும். தேர்தல் முடிவு எப்படி வருதோ வரதோ நமக்கு தெரியாது, ஆனால் மாநிலங்கள் உறுப்பினர்ன்றது முடிவான முடிவு. அதனால் வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ நீங்கள் மாநிலங்கள் உறுப்பினராக போக போகிறீங்க. அதனால் நிச்சயமாக உறுதியாக என்னுடைய கருத்தை தயவு செய்து ஏற்றுக்கொண்டு, எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் 3 முறை உங்களுக்கு ராஜ்யசபாவில் இடம் கொடுத்து உங்களுக்கு குரலை ஒலிக்க வச்சாரோ அது மாதிரி நானும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். என்னுடைய ஆசை ஏற்றுக்கொண்ட அவருக்கு அப்போ நன்றி சொல்லணும் இல்லையோ, இப்போ உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய நன்றியை இடைபெறமாக தெரிவித்துக் கொண்டு, நிறைய பேர் பேச இருக்கிறாங்க, எனவே நேரத்தின் நிறுவையை கருதி என்னுடைய உரையை இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். அண்ணன் வைகோ அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய உடல்நலத்தை நன்கு பாதுகாத்து கொண்டு இந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும், பணியாற்ற வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.